பத்தாவது வசனம் சொல்லுது, எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களே, ஆனால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க, கர்த்தர் அவர்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுப்பார்னு வந்திருக்கணும். பட் எந்த டிரான்ஸ்லேஷன்லயும் ஒப்பு கொடுப்பார்னு இல்லை, எந்த லாங்குவேஜ்லயும் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா, அவன் தன்னுடைய எதிர்காலத்தை இங்கிருந்தே பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். அடுத்த நிமிஷத்தை, அடுத்த ஒரு மணி நேரத்தை, அடுத்த நாளை அவன் பார்க்க ஆரம்பித்துறான். தன்னுடைய விடுதலை, தன்னுடைய வெற்றியை விசுவாசத்தினால இங்கிருந்தே பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். லேட்டரா என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, அவர்கள் ஜெயித்தார்கள். மிக்மேஷுவரை பாளையம் இறங்கி இருந்ததுன்னு போட்டதை பாருங்க, கொஞ்சம் பேர் ஆயுதம் இல்லாம போய் ஜெயித்தாங்க. அதான் வசனம், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ஆண்டவருக்கு உங்களுக்கு வெற்றியை தருவதில் எந்த தடையும் இல்லை. எனக்கு தேவை, நான் யுத்தத்தில் நிற்கிறேன்னா ஆண்டவரை நம்பி நிற்கணும். இன்னொன்று நம்பணும் பாருங்க, நிற்கிறது மாத்திரம்தான்ண்ணா, யுத்தத்தில் நிற்கிறது மாத்திரம்தான்யாண்ணா, ஆனால் நான் சண்டை போடலை, ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். எதிரான சாத்தான் கூட யுத்தம் செய்கிறது அவர் வேலை, என் வேலை இல்லை. நான் அங்கே போய் தைரியமாக என்னை காமிக்கிறேன் அப்படின்னாலே எனக்கு அங்கே இளைப்பாறுதல் வந்துருச்சு. எப்படிப்பா தைரியமா வந்தான் அவன் எதிரி யோசிக்கிறான் பாருங்க, அன்னைக்கு அவன் தோக்க ஆரம்பிச்சிட்டான். இதை நம்பணும், நம்ம இதை நம்பணும். அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவார். அது என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது, ஒரு சூழ்ச்சி நம்மளை என்ன பண்ணாது, அணுகாது, எந்த சூழ்ச்சியும் என்ன கீழே தள்ளாது அப்படிங்கறதெல்லாம் நான் என்ன பண்ணணும், முழு மூச்சோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம நினையாத வெற்றியை, நினையாத உயரத்தில், நினையாத மேன்மையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு இருங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை விசுவாசிங்க. இந்த விசுவாசத்தை மாத்திரம் உற்றாம இருந்தாலே போதும், எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்க பலனை ஆண்டவர் தருவார்கள்.